ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரி காட்டில் எப்படி மெட்டீரியல் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பாட் நெக் டிசைன் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து எப்படி பீடு ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். ஸோ இதுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜருகே த்ரெட், ஸோ துளி பிராண்ட் நீடில், நான் நம்பர் 24 எடுத்திருக்கேன், ஸோ சுகர் பீட்ஸ். இந்த பீட்ஸை வச்சு எப்படி அவுட்லைன் கொடுப்போம், இந்த அவுட்லைன்லேயே நான் பீடு ஒர்க் எப்படி பண்ணுறேன்றத பாருங்கள். ஓகே பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து சுகர் பீட்ஸ் வச்சு எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். ஸோ ஃபுல் அவுட்லைன்லேயே வந்து நான் பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ தென் அடுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அரை பீடு இருக்கும். ஸோ இதை எப்படி நான் பேஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத பாருங்கள். இந்த அரை பீடை வந்து நான் எப்படி பேஸ்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துக்கோங்க, இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே பாருங்கள், நான் எப்படி பேஸ்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே பாருங்கள், ஸோ நான் பீட்ஸ் வச்சு எப்படி பேஸ்ட் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக அவுட்லைன் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஆஃப் பீட்ஸுக்கு கேப்பில் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் இடம் இருக்கு பாருங்கள், இதில் வந்து நான் அந்த சுகர் பீட்ஸ் வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறேன்றன்னு பாருங்கள். இப்போ இங்கே 3 பீட் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து எனக்கு வந்து ஒரு லாக் அப்படியே போட்டுருணும். ஸோ இந்த மாதிரி லாக் போட்டுருந்தேன். இப்போ பாருங்கள், ஸோ இங்கே வந்து நான் லாக் போட்டேன் பீடு வச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேப்லையுமே நான் இதே மாதிரி சுகர் பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறேன் பாருங்கள். அடுத்து வந்து பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இங்கிட்ட நம்ம பீட்ஸ் வச்சு ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதே மாதிரி இந்த ஆப்போசிட்லேயும் நான் பீட்ஸ் வச்சு ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் அந்த பீட்ஸ் பாருங்கள், சுகர் பீட்ஸு இன்னொரு அவுட்லைனும் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்டோனை வந்து நான் இந்த மாதிரி டைரெக்ஷனில் க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதை எப்படி பேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேப்ரிக் க்ளூ எடுத்து ஸ்டோனை பேஸ்ட் பண்ணுங்கள்.
ஃபிட்டிங்கில் இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இதை வந்து நீங்கள் அழகாக ரிமூவ் பண்ணலாம் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி. ஓகே, இப்போ பாருங்கள். ஸோ நான் இந்த ஸ்டோனை சுற்றி எப்படி பீட்ஸ் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். போட்டாச்சு. ஸோ இங்கே வந்து லாக் போடுறது எப்படின்னு பாருங்க. ஓகே பாருங்க. ஸோ நான் வந்து ஒரு கிரீன் ஸ்டோன்ல அவுட்லைன் வீடோட அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ சுகர் பீட்ஸ் வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ ஒரு நெக் டிசைன் வந்து நான் இவ்வளோ அழகாக கிரியேட் பண்ணியிருக்கேன்னு பாருங்க, ஒரு பிளவுஸோட நெக் டிசைன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.